இந்த நல்ல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் முழுமையாக அறிந்திருக்கிறவரே இந்த மாலை வேளையில எங்களுக்கு இன்றி அமையாத தம்மை நோக்கி உமக்கும் எங்களுக்கும் உள்ள இந்த உறவை வலுப்படுத்திக் கொள்வதற்காக மனமர்ந்து வந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் உள்ள உள்ளங்களை திருப்தி செய்கிற யாரையும் நிராகரிப்பதில்லை உண்மை பிள்ளைகளை நீர் வளமாற வாழ்த்துற அவர்களை நீர் உம்முடைய மனமாற ஆசீர் வைத்திடலும் இன்னைக்கு மாலையிலேயே அவர்கள் வீட்டுக்கு போகும் பொழுது சந்தோஷத்தோடு போக உதவி செய்யும் இன்றிலிருந்து துவங்கும் இந்த புதிய விதமான சந்தோஷம் இந்த உலகத்திலே அவர்களுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் நீடிக்கட்டும் அவருடைய ஆசிர்வதியும் எங்களை அருமையான சபைக்காக இந்த சபை கமிட்டி மெம்பர்ஸ்க்காக எங்கள் அருமையான குருமார்களுக்காக எங்கள் ஐயாவுக்காக இந்த பேராயத்துக்காக எங்கள் அருமையான பேராயருக்காக இந்த திருமண்டலத்தில் குருத்துவ ஊழிய தங்களை ஒப்பு ஒப்புப்படுத்திருக்கிற அருமையான சகோதரர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக உண்மை வாழ்த்துகிறேன் அப்பா இந்த டயசிஸ் ஆசீர்வதித்து வருகிறேன் ஒரு மாடலிங் டயசிஸாக வைத்திருக்கிறேன் இதற்காக உங்க ஸ்தோத்திரம் இந்த ஹோம் சர்ச்சுக்காக உங்க ஸ்தோத்திரம் இதற்கு அஸ்திவார கல் போட்டது நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இது நீர் கட்டி வருவதற்காக உங்க ஸ்தோத்திரம் இன்றும் நாளையும் நாடு கழித்தோம் கருத்துடைய மெல்லிய சத்தம் எங்கள் இருதயத்தில் மிகவும் துல்லிபமாக கேட்க இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் இதாவே ஆமே அன்பார்ந்த வார்த்தைகளுக்கு ஒரு ஐயாவுக்கு நான் நன்றி கூறுகிறேன் முதலாவது உங்களோடு கூட கற்றுடைய வசனத்தை அடுத்த நாற்பத்தைந்து நிமிடம் பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக இன்றும் நாளையும் நாளுக்கு கழித்தும் நான் கற்றுடைய செய்தி உங்களுக்கு உங்களத்தில் கூறுவதற்காக நான் வந்திருக்கிறேன் நான் டெல்லியிலே தங்கியிருக்கிறேன் உங்களுடைய கூட்டத்திற்காக நான் அங்கிருந்து புறப்பட்டு வந்தேன் நீங்களும் நான் அவனுடைய வசனத்திலே கூறும் இந்த குறிப்புகளை கவனமாக கேளுங்கள் வெளிச்சம் இருந்தால் நான் சொல்லும் பகுதியை நீங்களும் திறந்து வைத்து உங்கள் கண்ணால் பாருங்கள் முடிந்தால் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள் அவ்வப்போது நான் வாசிக்கும் பொழுது இன்றைக்கு என்னுடைய தலையங்கம் என்னவென்றால் கலங்காமல் இருப்பதற்கு மனிதர்கள் முழங்கால் படியிட வேண்டும் நாளைக்கு என்னுடைய தலையங்கம் என்னவென்றால் குழம்பாமல் இருப்பதற்கு மனிதர்கள் வேத புஸ்தகத்தை வாசிக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை இரவிலே என்னுடைய தலையங்கம் என்னவென்றால் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மனிதர்கள் இயேசுவை பற்றி பேச வேண்டும் இந்த மூன்று தலையங்கத்திலேயும் உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை வைக்க விரும்புகிறேன் கர்த்தர் கன்னியாகுரி டயசி ஆசிர்வதிக்கட்டும் ரிங்கிள் டேபிளை பிறந்த டயசிஸ் சிறந்த பேராயர்களை கண்ட டயசிஸ் சிறந்த குருவானவர்களை கண்ட டயசிஸ் சிறந்த சபையாரை கண்ட டயசிஸ் ஆண்டவருக்காக நிற்கும் சபையாரை கண்டவர்கள் அவர்கள் பார்லிமெண்ட் மெம்பராக இருந்தாலும் அசம்பிளி மெம்பராக இருந்தாலும் அந்த பஞ்சாயத்திலே இருந்தாலும் சபையிலே உறுப்பினர்களாக இருந்தாலும் மெம்பர்ஸாக இருந்தாலும் கல்லூரிகளிலேயோ மருத்துவத்திலே எதில் இருந்தாலும் சரி வெளிநாட்டிலேயோ உள்நாட்டிலேயோ கன்னியாகுமரி டயசிஸ் உள்ள கிறிஸ்டின்ஸ் ஆர் ஸ்ட்ராங் கிறிஸ்டின்ஸ் ஆண்டவர்களை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணத்தக்கதாக இன்றும் நாளையும் கழித்தும் முழங்கால் வசனம் இயேசு நான் முதலாவது உங்களுடைய நான் வைக்க விரும்புகிற சங்கீதம் என்னவென்றால் நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் கலங்காமல் இருப்பதற்கு நாம் முழங்கால் படையிட வேண்டும் என்னுடைய மனதிலேயும் உங்களுடைய மனதிலேயும் திரும்ப திரும்ப ஆவியான ஒரு மூலம் வருவதாக நாற்பத்தி மூன்றாவது சங்கீதத்திலே அந்த கடைசி வசனத்தை நான் படிக்கிறேன் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஒரு பெரிய கொஸ்டின் அந்த அந்த கேள்வி நம்ம எல்லா எல்லாருக்கும் எப்பொழுதும் வரத்தான் செய்யும் கலக்கம் கலக்கம் என்பது மனதில் வரத்தான் செய்கின்றது எல்லாருக்கும் வரத்தான் செய்கின்றது கத்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் வரத்தான் செய்யும் முழுநேரவொழிகளுக்கும் வரத்தான் செய்யும் ஏனென்றால் உயர் ஆல் ஆஃப்டர் ஆல் மென் ஜஸ்ட் ஹியூமன் பீங்ஸ் நமக்கு நம்ம ஓரளவு தான் நம்மளால் தாங்க முடியும் தாங்க முடியாதது வரும் பொழுது இருந்தையும் கலங்கத்தான் செய்யும் ஆனால் கலங்காமல் இருக்கத்தக்கதாக கத்தராய இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களுக்கு பழைய பாட்டு நாட்களிலே கடவுளின் கர்த்தரின் காலடியிலே விழுந்தவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் என்பதைத்தான் உங்களிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் கலங்குவதற்கு ஏற்ற சம்பவங்கள் செயல்கள் இதுவரை அல்ல இன்னும் நடக்கத்தான் செய்யும் அப்பொழுது இதே போல் தாவிதை போல் ஆத்மாவை நோக்கி எனக்குள்ளேயே ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் எனக்குள்ளேயே நான் பேசுவது மற்றவர்களை பார்த்து எரிச்சல் அடையாதபடிக்கு இருதயத்திற்குள்ளேயே இப்படி ஒரு கலக்கம் வந்து விட்டது என்று அந்த வனந்திர பாதையிலே வந்த மக்களை போல முறுமுறுக்காதபடிக்கு ஒரு நல்ல கொஸ்டின் என்னையே நான் ஆராய்ந்து பார்த்தல் ஏன் ஆத்மா பிரியமன்னோர்களே என்ன அருமையாக ஆண்டோமே படைத்திருக்கிறார் பறவைகள் மிருகங்கள் செத்து போன பின்பு அதோடு முடிஞ்சது அவருடைய வாழ்க்கை ஆனால் மனிதர்கள் மறித்த பின்பு அவருடைய வாழ்க்கை அதோடு முடிவதில்லை என்னென்றால் மனிதர்கள் ஆவி ஆத்மா சரீரம் என்று தெளிவாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆத்மாவை பற்றி ஒரு சரீரத்தின் வாய் பேசுகின்றது ஆத்மாவை பற்றி மனிதன் அவனுக்குள்ளேயே பேசுகிறான் நல்லது இது ஆண்டோரை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் நமக்குள் பேசுவது நல்லது நம்மை பற்றி பேசுவது மற்றவர்களை பற்றி அல்ல நம்மை பற்றி பேசுவது நல்லது ஆனால் ஆண்டோருக்குள் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுக்குள் புலம்புவார்கள் தனியாக போகும் பொழுது ரோட்டிலே போகும் பொழுது ஏதாவது கஷ்டங்கள் வரும் பொழுது அப்படி அவர்களுக்குள்ளேயே குழம்புவார்கள் அது அல்ல இது இது என்ன தெரியுமா இது என்னையே நான் பார்த்து பேசுவது என் ஆத்மாவே எவ்வளவு ஸ்ட்ராங்காக நீ இருந்த ஆனா ஏன் இப்ப கொஞ்ச நாள் உனக்கு ஒரு கலக்கம் வந்துட்டு அப்படின்னா அது ஆராய்ந்து தான் பார்க்கணும் ஆக இது நல்ல வார்த்தை அது நம்முடைய ஆத்மா நம்முடைய சரீரம் ஆண்டவராகிய கர்த்தர் மனிதனை உருவாக்கும் பொழுது ஆதி இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் அந்த ஒரு ஒரு டஸ்ட் ஒரு மனுஷன் ஒரு 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 உடல் அதற்கு பிறகு ஆண்டு ஊதுகிறார் மாறுகிறான் அப்படி ஆனால் பாருங்கள் சரீரம் ஆத்மா ஜீவன் ஸ்பிரிட் நாம் அப்படிப்பட்டவர்கள் தான் ஆகினால ஏதாவது ஒன்று பாதித்தாலும் நமக்கு கலக்கம்தான் சரீரத்திலே ஒன்று வந்தாலும் கலக்கம்தான் ஆவியிலே ஒன்று வந்தாலும் கலக்கம்தான் ஆத்மாவிலே வந்தாலும் கலக்கம்தான் அதனாலே நாம் நம்முடைய சரீரத்திலே நம்முடைய ஆவியிலே நம்முடைய ஆத்மாவிலே இப்பொழுது நீங்கள் நன்றாக நீங்களும் நானும் யோசித்து பார்த்தாலும் நாம் நடக்கிறோம் நாம் எழும்புகிறோம் நாம் உட்காருகிறோம் நம்முடைய கால்களை வைத்து போக வேண்டிய இடங்களுக்கு போகிறோம் கைகளை அசைக்கிறோம் இயக்குகிறோம் எல்லாம் செய்கிறோம் சரிகிறோம் ஆனால் நமக்குள் ஒன்று இருக்கின்றது அதை பார்த்து நாம் பேசுகிறோம் மனுஷன் உள்ளான மனுஷன் பிரியமானவர்களே இந்த வசனத்தில் அவர் பேசுவது உள்ளான மனுஷனிடத்திலே அவர் பேசுகிறார் உள்ளான மனுஷன் கலகும் பொழுது வெளியான மனுஷனும் கலங்குகிறான் அப்படியானால் மனிதன் மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே அவனை நடத்துவது அவனுக்கு உள்ளே இருக்கும் அவன் தான் இந்த வசனம் நல்ல வசனம் இது ஆத்மா என் ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய் எதனால் என்னுடைய ஆத்மா கலங்குகிறது அதை நாம் யோசித்து பார்ப்பது நல்லது ஆனால் இந்த குறிப்பிட்ட சங்கீதத்தில் அவர் கலங்குவது ஒரு முக்கியமான ஒன்று நான் இந்த மாலை வேலையிலே ரெண்டு மிக பல காரியங்கள் நம்மளை கலக்க முடியும் ஆனால் டூ மேஜர் இஷ்யூஸ் அதை ஒருத்தர சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு காரியம் பொதுவாக உங்களையும் என்னையும் உங்களுடைய கணவனையும் உங்களுடைய மனைவிமாரையும் நம்முடைய பிள்ளைகளையும் கலக்க முடியும் ரெண்டு மேஜர் திங்ஸ் நம்பர் ஒன் மனுஷன் அதைத்தான் அவர் சொல்லுகிறார் அதே சங்கீதத்தில் நீங்கள் பாருங்கள் அந்த அந்த நாற்பத்தி மூன்றாவது சங்கீதத்திலே முதல் வசனத்தை பாருங்கள் தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து புத்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடும் கொஞ்சம் பின்னாலே பாருங்கள் மனுஷன் மனுஷன் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார் சூதும் அநியாயமும் உள்ள மனுஷனுக்கு என்னை தப்புவியும் மனுஷன் அருமையானவர்களே மனிதர்கள் என்பது மிகவும் அருமையானவர்கள் தான் தேவதூதர்களையும் சற்று சிறியவர்களாக சிற்சிக்கப்பட்டவர்கள் தான் பகுத்து அறிவு உள்ளவர்கள்தான் ஆனாலும் மனிதர்கள் 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 அவர்கள்தான் பெரிதொரு மனிதரை கலக்குகிறவர்களாக ஒரு வீட்டிலேயே இது இருக்கும் ஐந்து பேர் தான் இருப்போம் ஆனால் ஐந்து பேருக்குள்ளேயும் கலக்கம் இருக்கும் யாராவது ஒரு நபர் மூலமாக நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திற்கு சந்தோஷத்தோடு போகவீர்கள் ஆனால் உங்களை கலக்குகிற ஒருவர் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல இருக்கத்தான் செய்வார் கலக்கும் ஒரு மனிதன் இருக்கத்தான் செய்வார் அதனாலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் சக்கரங்கள் நன்றாக சுழல வேண்டும் என்றால் ஒரு பெஸ்ட் டிரைவர் யார் அவர் எக்ஸ்பெக்டிங் அன் ஆக்சிடென்ட் அவர் தான் ஒரு ஆக்சிடெண்ட்டுக்குள்ளே மாட்டாமல் காரை ஓட்ட முடியும் நம்ம ரொம்ப ரொம்ப அலட்சியமாக ஓட்டுகிறவர்கள் நிச்சயமாக ஆக்சிடெண்ட்டுக்குள் மாறுவார்கள் அதனாலேயே நான் மனிதர்களுக்கு நடுவில் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டும் பொழுது ஒவ்வொரு மனிதர்களை குறித்தும் நான் கவனம் உள்ளவர்களாக பெரிய மனிதர்களே நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாள் காலையிலையும் எடுக்கும் பொழுது என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுகிறோம் ஒரு டாக்டர் அந்த மருத்துவர் மருத்துவ படுக்கைகளுக்கு போகும்பொழுது என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் கம்ப்ளைண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் இதுதான் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் இருக்கும் யாரை பார்த்தாலும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாவிட்டாலும் ஒரு கொஸ்டின் நோ அப்ரிசியேஷன் மனுஷன் தான் மனிதர்களை கலக்குகிறவனாக மாறுகிறான் பெரிய ஆனாலும் நீங்கள் அதே சங்கீத்திலே திரும்பவும் தயவு செய்து கடைசி வசனத்துக்கு பாருங்கள் என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தீயங்குகிறாய் அது பிறகு என்னோடு சேர்ந்த இதை படிக்க பார்க்கலாம் தேவனை நோக்கி காத்திரு இதுதான் இது தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கிறேன் செய்து நீங்கள் இதை ரொம்ப கவனமாக கவனிக்கணும் இதை நீங்கள் ஆழமாக எடுக்கணும் இதை நீங்கள் அப்ளை பண்ணணும் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கலக்கறதுக்குலாம் வரத்தான் செய்யும் கடைசி வரைக்கும் கலக்கம் தான் செய்யும் கணவன் மூலம் எத்தனை கலக்கம் உள்ள பெண்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க அப்பா அம்மா மூலமாக கலக்கம் உள்ள எத்தனை பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க சில சமயத்தில் அப்பா அம்மாவும் போடுறத பார்த்து பிள்ளைங்க நமக்கு கல்யாணமே வேண்டாங்கிற அளவுக்கு கலங்குறாங்க என்ன பயங்கரமான ஒரு ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்கிறோம் பெரியமானவர்களை பெரிய மாணவர்களை ஏனென்றால் மனிதர்கள் கலங்குகிறதுனால கலக்கும் என்பது ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பாருங்களில் அருமையான போம் சேர்ஜி கல் கோயில் என்று சொல்கிறார்கள் அந்த நாட்களில் இதை கல்லினால் கட்டினதுனால ஆனால் இங்கே எத்தனை உள்ளங்கள் இழகுகின்றது ஆண்டவர் இங்கே எத்தனை ஆழமாக செயலாற்றுகின்றார் இந்த ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிறவர்கள் எத்தனை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இதே போல எல்லா சபைகளுக்கும் கிராமங்களுக்கும் கன்னியாகுமரி டைசில எவ்வளவு தூரம் ஆண்டு ஆசீர்வதித்திருக்கிறார் இப்படிப்பட்ட காரியங்களை பன்னிரெண்டு மாநிலங்கள் இருக்கிறது ஹிந்தி பெல்ட்ல நிறைய இடங்களை பார்க்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் யூ ஆர் நேஷன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு கலக்கம் வந்தால் நீங்கள் உடனே அப்ரோச் பண்ண வேண்டியது உடனே நீங்கள் அணுக வேண்டியது தேவனை நோக்கி காத்துரு நீங்கள் இந்த பைபிள் நீங்கள் காத்திரு என்கிற இந்த வார்த்தை எப்பரே மொழியிலே அல்லது புதிய ஏற்பாட்டில் விசேஷமாய் நீங்கள் இயர்சிலே விட்டு போகாமலும் இங்கே காத்திருங்கள் இந்த காத்திரு என்கிற இந்த வார்த்தையினுடைய சரியான பொருள் என்னவென்றால் பிரேயிங் வித் புரோக்கன் ஹார்ட் ஒரு நுர்குண்ட இருதயத்தோடு ஜெவண்ணு அதான் அந்த வார்த்தை அந்த வேர்டு ஒரு நல்ல வார்த்தை காத்துரு என்றால் சமூகத்தில் போய் மனதை உடைத்து விடு போட்டு விடு அவ்வளவுதான் வேற யார் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திலே ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலை வரும்போது யார் இருக்கிறார் சொல்லுகிறேன் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளாலும் முடியாது ஒரு புருஷனுக்கு மனைவியாலும் முடியாது ஒரு மனைவிக்கு புருஷனாலும் முடியாது சில கலக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே முழங்கால் போட்டால்தான் முடியும் தான் இது நல்ல வசனம் இது நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த இந்த வாரத்திலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் வரும் பொழுது கர்த்தருடைய வசனம் உங்களை பலப்படுத்துவதாக உங்களுடைய முழங்கால் உங்களை பலப்படுத்துவதாக உங்களை ஆசீர்வதிக்கட்டும் பெரிய அளவிற்கு உங்களை கொண்டு போகும் நீங்களும் நானும் நினைக்கவே முடியாது பார்த்துக்கோங்க நினைக்கவே முடியாது நம்ம ஆண்டவரத்தில் போய் எல்லாத்துக்கும் முழங்கால் போட ஆரம்பிச்சிட்டோம்னா ஆரம்பிச்சுட்டோன்னா இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் லைஃப் அது முற்றிலும் வித்தியாசமானது அதனால தான் நான் கர்த்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு சொல்லுவாங்க இந்த நம்ம முழங்கால் போட்டால் தான் அதை ருசிக்க முடியும் அதனாலே நம்ம இன்டென்ஷனாக செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை பிளான் பண்ணி செய்திடணும் முழங்கால் போடணும்னா அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கிடணும் நம்ம ஒரு கலப்பை வந்துட்டுனா ஒரு ஸ்பெஷல் முழங்கால் போடுறதுக்கு நம்ம டைம் ஒதுக்கிடணும் நிச்சயமாக நம்ம முழங்கால் போட்டு ஜெவம் பண்ணணும் இது வைக்கணும் செய்து பாருங்க நீங்கள் தயவு செய்து செய்து பாருங்க ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் முழங்கால் போட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இல்லை காலையில் எழும்புறீங்க முழங்கால் போடுறதே கிடையாது ஒருவேளை நீங்கள் முழங்கால் போட்டாலும் சும்மா ஒரு கடமுறைக்காக போட்டதாக இருக்கலாம் நம்ம ஒரு ஒரு அடிக்கடி நம்ம அப்படி ஏதாவது ஒரு ஒரு நம்ம பெற்றோர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க நம்ம ஜோமனாம வெளியே போகக்கூடாது ஏதாவது ஒன்றுக்காக நம்மை நாமே சமாதானப்படுத்துவதற்காக நாம் மலங்கால் படுவோம் என்றால் இன்னும் குழம்பு தான் செய்வோம் கலங்கத்தான் செய்வோம் அது ஒரு திட்டவட்டமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக இருக்க வேண்டும் உண்மோடு கூட நான் சாதாரணமாக சரளமாக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் அமர்ந்திருந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள் இதை உங்களுடைய லைஃப்பில் உள்ள டெய்லி அஜெண்டாவில் நீங்கள் தயவு செய்து பாயிண்ட் நம்பர் ஒன்னாக வைக்கணும் காலையில் உடனே ஒரு குவாலிட்டி டைம் அட்லீஸ்ட் ஒன் ஹவர் ஒரு மணி நேரம் நீங்கள் முழங்கால நின்று அடுத்த ஒன் மன்த் நீங்கள் ஓட்டி பாருங்களேன் அதுக்கு பிறகு அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் எத்தனை கலக்கங்கள் ஆட்டோமேட்டிக்கா போய்விடும் தெரியுமா என்ன கலக்கங்கள் வந்தாலும் ஆண்டவரால் முடியாத ஒன்றுமே இல்லை அதனாலே முதலாவது உங்களை என்னையும் பாதர் பண்ணுவார் பிரியமானவர்களே நாம் எவ்வளோ பகல் இல்லை எவ்வளோ நீங்கள் யோசித்து பாருங்கள் நீங்கள் காலையில் எழுமுறீங்க ராத்திரி வரைக்கும் நீங்கள் அங்கங்கே போகிறீங்க ஆனால் சம்திங் இஸ் பாதரிங் யுவர் மைண்ட் அண்ட் ஹார்ட் டிஸ்டர்பிங் ஒரு ஸ்பிரிட் அது யாராக தெரியுமா ஒரு குருவியாக இருக்காது ஒரு கிளியாக இருக்காது ஒரு ஒரு இயற்கையினுடைய மலைகள் மரங்களாக இருக்காது ஒரு நீரினங்களாக இருக்காது ஒன்லி ஒரு பேர்சனாக இருக்கும் அது ரெண்டு மூணு ஆட்களாக இருக்கும் உங்களையும் என்னையும் பாதர் பண்ணுறது மனுஷனாக தான் இருக்கும் எப்பவும் வந்து நம்முடைய மனதிற்குள்ளே வந்துக்கிட்டு ஒரு அச்சமாகவோ அல்லது ஒரு பயமாகவோ அல்லது நமக்கு நமக்கு ஒரு கஷ்டமாகவோ மனிதன் தான் உங்களையும் எந்த மனிதனையும் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியலை ஒரு அந்த மாதிரி கலக்கங்கள் வரும் பொழுது ஒரு பக்கத்தை ப பிள்ளைங்க படித்தாலும் நீங்கள் வாசித்தாலும் அந்த பக்கத்துலேயே தான் இருப்பீங்க உங்கள் மனமெல்லாம் இங்கே கலங்கி போயிடுறது திடீர்னு யோசிப்பீங்க நம்ம ஒரு புக்கை வாசிட்டு இருக்கோமேன்னு சொல்லி கலங்குதல் பெரிய மனிதனுக்காக கலங்கவே கூடாது நான் உங்களுடைய சார்ந்த சொல்ல வர விரும்புகிறேன் எந்த மனுஷனுக்காகவும் நீங்கள் கலங்கக்கூடாது சகோதரிகள் ஒருவேளை உங்களுடைய கணவன்மார் ஒருவேளை உங்களுடைய கணவர்மாரி எப்படிப்பான் தெரியாது அநேக சகோதரிட கணவன்மார்கள் குடிகாரலா இருக்காங்க மனைவிக்கு உண்மை உள்ளவர்களாக இல்லாமல் இருக்காங்க அப்படி அப்படிப்பட்ட சமயத்தில் மனைவியினுடைய இருதயம் எப்படி கலங்கன்னு யோசிச்சு பாருங்க என்ன செய்யறது முழங்கால் போடுங்க ஆண்டு உங்க மனசை ஊற்றுங்க வேற ஒன்றும் சொல்லாதீங்க ஆரோக்கியம் பண்ணாதீங்க அவரை பற்றி இன்னொரு ஆள்கிட்ட போய் சொல்லாதீங்க உங்க அம்மாட்டா பாட்டை சொல்லாதீங்க அதை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அது ஆண்டோர்கிட்ட போய் மட்டும் சொல்லுங்கள் ஆண்டோட மாற்றிடுவார் அதை உங்கள் பக்கத்து வீட்டுக்கார கலங்கம் கலங்கா பண்ணாலும் உங்கள் வீட்டுக்கு மேலே இருக்கிறவங்களை கலங்கம் பண்ண முடியும் உங்கள் இடத்துல நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற ஒரு நபரை உங்களை கலங்கம் பண்ண முடியும் உங்கள் வீட்டில் உங்கள் பையனே உங்களை கலங்கம் பண்ண முடியும் உங்கள் மகளே உங்களை கலங்கம் பண்ண முடியும் பிரியமானவர்களே ஆனால் பயப்படவே கூடாது பயப்படவே கூடாது நம்ம தான் பிள்ளைங்களை நல்லா வளர்க்குறோம் நம்ம பையங்களை நல்லா சாப்பாடு போட்டு நல்லா உடை கொடுத்து எல்லாம் வளர்க்குறோம் ஒரு அளவுக்கு மேலே வந்த உடனே எனக்கு தெரியாது உங்களுடைய குடும்பங்களை எப்படியோ சில குடும்பங்களை பையங்க அம்மாவை அடிக்கிறாங்க மனைவியை புருஷன் அடிக்கிறாரு அப்படின்னா சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது இன்றைக்கி எப்படி இருக்குமோ அப்படி கலம் பயப்படவே பயப்படாதீங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் சரி கட்டுறவர் உங்களுக்கு மனுஷ பயமே வரக்கூடாது நீங்கள் நல்லா உங்கள் ஒரு ஒர்க் பிளேஸில் இருக்கீங்க ஜெலசி உங்களை எப்படியாவது உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு சொல்லி அதான் மனிதனுடைய இது ஒரு மனுஷன் நல்லா வர்றது இன்னொரு மனுஷன் பிடிக்காது பெரிய மனதில் அப்படி வரும் பொழுது நீங்கள் யூ நீங்கள் பேசாமல் ஜபம் பண்ணுங்க அதை உங்கள் மனசில் எடுக்கவே எடுக்காதீங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்தை செய்ததாக கடிதம் எழுதலாம் கையெழுத்து போடாமல் கடிதம் எழுதலாம் பிளாக்மெயில் பண்ணலாம் ஆனால் நீங்கள் பயப்படவே கூடாது பயப்படவே கூடாது இதுதான் உங்களுக்கு தைரியமாக நான் சொல்ல விரும்புகிறேன் தாழ்மையாக சொல்ல விரும்புகிறேன் பெரியமானவர்களே உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல வசனம் தெரியும் மற்ற பத்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டில் வருது அந்த வசனத்தில் கத்திர கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாக ஏறாமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் மனுஷனுக்கு பயப்படக்கூடாது பயப்படக்கூடாது மனுஷனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் ஆனால் மனுஷனுக்கு நெவர் ஆஃப் எனி நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்க நூற்றி ஐம்பது சங்கீதங்கள் இருக்கிறது தாவித அரசன் எழுதின சங்கீதம் அநேகர் சொல்கிறபடி எண்பத்தி ஏழு என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த நாற்பத்தி மூன்றாவது சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு விசேஷமான சங்கீதம் அந்த சங்கீதத்தில் தலைப்பு எழுதப்படலை ஆனால் அநேக வேத சாஸ்திரிகள் சொல்றாங்க இந்த சங்கீதம் எப்படி எழுதப்பட்டது என்று யோனு தான் அதாவது சவுலனுடைய மகன் சவுலின் இடத்துல வந்து அது அதுக்கு ரெஃபரன்ஸ் ஒன்று சாமிவேல் இருபதாவது அதிகாரத்தை கூடுற சொல்லுறாங்க அதாவது யோனத்தான் வந்து சாவித நேரத்தில் வந்து எங்க அப்பா உன்னை கொல்ல போடுறாருன்னு சொல்றான் நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே நடமாடாத எங்கேயா தலைமுறைவாயிரு அந்த டைம்ல அவர் எழுதுறாரு அவங்க அப்பா தாவீது அவள் மகளை கட்டின மருமகன் இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றி கொடுத்தவன் இல்லைன்னா சவுல் நோர்த்த இருந்திருக்கவே மாட்டான் இவனை வச்சுதான் அவனே உயிரோடு இருக்கிறான் ஆனாலும் பாருங்க பிரியமானவர்களே மெத்தையில் ஏறின பிறகு ஏனியை தட்டி விடுவார்கள் உங்கள் மூலம் அநேகர் நன்மைக்கு மேலாக வந்திருப்பார்கள் அவர்கள் மேலே வந்த பிறகு மறந்து விடுவார்கள் மறந்து விட்டாலும் பரவாயில்லை உங்களை தொலைத்து கட்ட விரும்புவார்கள் பயப்படாதீங்க பயப்படாதீங்க மனுஷனுக்கு பயப்படவே கூடாது இந்த சாயங்காலத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சகோதரிகள் உங்கள் கணவன்மார்க்காக பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து பயப்படுகிறவர்களாக இருந்தால் பெற்று பிள்ளைகள் உங்கள் தகப்பன்மார் தாய்மாரை குறித்து பயப்படுகிறவர்களாக இருந்தால் வேலைக்கு போற இடத்துல ஒரு ஆளை பற்றி பயப்படுகிறவர்களாக இருந்தால் இன்றைக்கு ஸ்டாப் முனங்கால் போடுங்க மனுஷனுக்கு பயப்படாதேங்க அதை ஆண்டவர் அவர் மூலமாக கொடுத்துருக்காரு அவருக்கு அவ்வளோ கஷ்டமான ஒரு சிக்கலான சூழ்நிலையை உருவாக்கி தாவிதற்கு இந்த வசனத்தை எழுத சொல்லி இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துருக்காரு காரணம் மனிதன் அந்த மனிதனுடைய பெயர் சவுல் அவன் ஏன் இவனை கலக்குகிறான் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் அதிக நேரம் இல்லாதனாலே நான் சில வசனங்களை தாடலில் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன் வாசிக்கிறேன் ஒன்று சமையல் பதினாறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஒன்று சமையல் பதினாறாவது அதிகாரம் வசனம் ஏன் சவுல் வந்து தாவிதை கலக்குகிறான் காரணம் என்ன ஒரு பொல்லாத ஆவி சவுளை கலக்கியது மனதில் உங்களை கலக்குகிறவர்கள் யார் பொல்லாத ஆவியினால் கலக்கப்படுகிறவர்கள் தான் நீங்கள் பயப்படக்கூடாது ஆவி உள்ளவர்கள் உங்களை கலக்கும் பொழுது பெற்ற நீங்கள் பயப்படுவீர்கள் என்றால் அது தப்பு பொல்லாத ஆவி உள்ளவர்கள் தான் மற்றவர்களை கலக்குவார்கள் ஆவி உள்ளவர்கள் மற்றவர்களை கலக்க மாட்டார்கள் மற்றவர்களை பலப்படுத்துவார்கள் கெட்டுவார்கள் உற்சாகப்படுத்துவார்கள் ஆசீர்வதிப்பார்கள்